வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நண்பகல் வாக்கில் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வாக்கில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரியையொட்டி கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. நிவர் புயல் கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலேயே மெதுவாக நகர்ந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும் போது 145 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் கரையை கடந்தாலும் கடலோர மாவட்டங்களில் நாளையும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி இன்று பகல் 12 மணி அளவில் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. 24 அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தற்போது 21.55 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. மேலும் வினாடிக்கு 4027 கன அடி அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 1000 கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏரியின் வாய்க்கால்கள் செல்லக்கூடிய காவலூர், திருமுடிவாக்கம், திருநீர்மறை, குன்றத்தூர், வடிநிலைமேடு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடையாறு ஆற்றின் இரு கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவி செய்ய தயார் நிலையில் இருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக மீட்புப் பணி வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும் அவசர சீரமைப்பு பணிகளுக்காக 2 தொழில்நுட்ப குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் கூறியுள்ளது. நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும் மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் காற்று காரணமாக சென்னை மாநிலையத்தில் 26 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி, பெங்களூரு, மங்களூரு, ஹூப்ளி, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் விஜயவாடா செல்லக்கூடிய 12 விமானங்களும், இதேபோன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏடிஆர் எனப்படும் 2 சிறிய ரக விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிவர் புயலை எதிர்கொள்ளும் வகையில் திருக்கழுக்குன்றம், சிறுசேரி, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, மறைமலை நகர் பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் மாமல்லபுரத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ரப்பர் படகுகளும் தயாராக உள்ளது. இதனிடையே மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், உய்யாலிக்குப்பம், கொக்கிலமேடு கடற்கரை பகுதிகளில் கடல் பலத்த சீற்றத்துடன் காணப்படுவதுடன் அலைகளும் உயரமாக எழுந்த வண்ணம் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதற்கொண்டே மழை பெய்து வருகிறது. இன்று அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளதால் விழுப்புரம் நகரில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்படுகிறது. ஒரு சில இருசக்கர, 4 சக்கர வாகனங்களை மட்டுமே சாலைகளில் காண முடிந்தது. பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடைவீதிகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நிவர் புயல் நிலவரம் குறித்த மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். கடலூர் புயல் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவலை இப்பொழுது கேட்கலாம். இளஞ்செழியன், கடலூர் மாவட்டத்தில் தற்போதைய புயல் நிலவரம் குறித்த அண்மை தகவல்களை சொல்லுங்க. மழை எந்த அளவிற்கு பெய்துள்ளது என்பது பற்றியும் விளக்கமாக சொல்ல முடியுமா? நிவர் புயலை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் துறைமுகத்தில் நேற்று 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இன்று காலை 6 மணி அளவில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்போது லேசான காற்று அடிக்க துவங்கி உள்ளது. எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற தகவல் ஏதாவது உள்ளதா? பகுதியாக கடலூர், சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, குமராட்சி பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 38 பகுதிகள் மிக அதிக பாதிப்புள்ள பகுதிகளாகவும், மிக பாதிப்புள்ள பகுதிகளாக 34 பகுதிகளும், சுமாரான பாதிப்புக்குள்ளான பகுதியில் 19 பகுதிகளும், மிக சுமாரான பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக 167 பகுதிகளும், ஆக மொத்தம் 278 பகுதிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு படையினர் எந்தெந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர்? பேரிடர் மீட்பு குழுவினர் இன்று 3வது நாளாக முகாமிட்டுள்ளனர். இவர்கள் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பு மையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கும், மேலும் சாலைகளில் விழும் மரங்களை அப்புறப்படுத்துவதற்கும் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இந்த மீட்பு குழுவினர் அரக்கோணத்திலிருந்து துணை
கமாண்டர் மனோஜ் பிரபாகர் தலைமையில் இரண்டு தினங்களுக்கு முன்பே கடலூர் வந்தடைந்தனர். இந்த குழுவில் மொத்தம் 120 பேர் வந்துள்ளனர். இவர்களில் மொத்தம் ஒரு குழுக்கு 25 நபர்கள் வீதம். தற்போது இவர்கள் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளாக உள்ள கடலூரின் 3 குழுக்களும் மற்றும் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பகுதியில் 3 குழுக்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிகை செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன். தகவலுக்கு நன்றி இளஞ்செழியன். நிவர் புயல் கரையை கடந்த பிறகு அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் புதிய புயல் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாய்லாந்து வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.